Hi family friends, ellarkku vanakkam. Namma unga village family friends innikena video nu solli pathina namma family nammella oru thar comment pannirundinga. Ungalaudaiya pregnant delivery anubavangal sollunga appdin sollirundinga. Ungalkkandi indha video. Video kulla pogurathukku munna namma channel ku yaradhu pusa vanna marakkam subscribe pannikonga. Kuda irukra bell icon click pannikonga. Appo dhaan naanga podra ella video onnukku notification ah varum. Skip pannam paarunga friends, vaanga video kulla polam. First, வந்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க फ्रेंड्स ரெண்டுமே பையன் தான் ரெண்டுமே நார்மல் டெலிவரி தான் முத குழந்தை பாத்தீங்க இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆயி 6 7 மாசம் கழிச்சு தான் முத குழந்தை வந்து நின்னுச்சு இப்போ மாசம் மாசம் டேட் ஆகுமே அந்த மாசம் வந்து ஆவல சரி ஆனா அந்த பெயின் இருக்கும் இல்லையா டேட் ஆகும்போது இடுப்புலி நமக்கு என்னென்ன பெயின் இருக்குமோ அந்த பெயின் எனக்கு இருந்தது சரி ஆயிடுவோம் அப்படினு சொல்லிட்டு தான் இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாசம் ஆவல ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி வீட்ல சொன்ன இந்த மாதிரி டேட் தள்ளி போயிருக்கு அப்படினு சொன்னானே ஊர்ல இருக்கறவங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்க புரிஞ்சிக்கினாங்க இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு அங்க ஆஷா வர்க்கர் இருந்தாங்க அவங்க கிட்ட சொன்னோம் அந்த மாதிரி ஆவலன்னு சரி நீங்க ஹாஸ்பிடலுக்கு வாங்க அப்படினு சொன்னாங்க நாங்க வந்து வீட்லயே வந்து கார்டு வச்சு டெஸ்ட் பண்ணல फ्रेंड्स நான் வந்து ஹாஸ்பிடல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணேன் செக் அப்க்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு போனே அங்க வந்து கார்டு வச்சு செக் பண்ணாங்க செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பதட்டமாவும் இருக்கு ஒரு மாதிரியாவும் இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியல அப்படினு கூடே இருந்து எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்படி இல்ல இப்படி அப்படினு சொல்லிட்டு அதே போல நானும் செஞ்சேன் அங்க வந்து டிராப்ஸ் எடுத்து அந்த கார்ட்ல விடும்போது ஒரு 2 செகண்ட்ல அங்க வந்து ரெண்டு கோட் வந்திருச்சு வெயிட் பண்ணுமா அப்படினு சொன்னாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்ல வந்துனே நான் குடுகுடுன்னு வெளிய வந்து ஃபர்ஸ்ட் மாமா ஃபோன் பண்ணேன் ரெண்டு கோட் வந்திருச்சு மாமா கன்ஃபார்ம் அப்படினு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் பட்டாரு நான் அப்புறம் வந்து அந்த கார்டு எடுத்து டாக்டர் கிட்ட காமிங்க அப்படினு சொன்னாங்க நான் போய் டாக்டர் கிட்ட காமிச்சேனே कंफर्म தான் நீங்க போய் அட்டை போட்டுக்கலாம் அப்படினு சொன்னாங்க போய் அட்டை போடுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரத்தம் செக் பண்ணாங்க வெயிட் செக் பண்ணாங்க பிபி இதெல்லாம் செக் பண்ணாங்க இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கு அப்படினு சொன்னாங்க எல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படினு சொன்னாங்க வெயிட் பண்ணும்போது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் டாக்டர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணலாம் அப்படினு சொன்னாங்க ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா அவளே என்ன தெரிய தெளிவா தெரியல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இல்லையா அதனால தெளிவா தெரியல நெக்ஸ்ட் ஸ்கேன்ல பார்க்கலாம் அப்படினு சொன்னாங்க எனக்கு வந்து मंथலி ஒரு 3 மாசம் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்ட பார்த்தாலே பிடிக்காது பசியும் அவளே இன்னும் எடுக்காது சாப்பாடு வந்து அவளே இன்னும் சாப்பிடல பழம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டேன் ஒரு 3 மாசம் சாப்பிட பிடிக்காது அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா பசியே எடுக்கல ஃபுல்லா ஜீரணமே ஆகல அந்த மாதிரி மந்தமாத இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு தான் இருந்தேன் அது கூட பழம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அடுத்த மாசம் செக்கப் போகும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்த மாதம் வயஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து ஊரில் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெங்களூரில் வீடு எடுத்து பெங்களூருக்கு வந்துட்டோம் அங்கேருந்து ஒரு 4 மாதம் செக்கப்புக்கு வந்து போயிட்டுருந்தோம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி கால் வலி அப்படி இருந்தது அது ட்ராவல் பண்ணுறதுனால அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு நாங்களுமே சரி இதனால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மற்றபடி எனக்கு வாந்தி வாந்தி இல்லை இந்த வெயில ரொம்ப நேரம் இருந்தா இல்லை ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர் அப்படி தலை சுத்துற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் 4-5 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து வயிறே சுத்தமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு வந்து சுத்தமாக எனக்கு வயிறே தெரியல 5-6 மாதம் வரையும் எனக்கு வயிறே தெரியல அதுக்கப்புறம் 6-7 மாதத்துக்கு அப்புறமா தான் ஒரு 4 மாதம் 5 மாதத்துல எப்படி வயிறு தெரியுமோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயிறாக இருந்தது எனக்கு 4-5 மாதம் பெங்களூரில் இருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி செக்கப்புக்கு வந்து போயிட்டுருந்தேன் அப்புறம் ஒரு 7 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஊர்லேயே நிற்க வச்சுக்கினாங்க இதுக்கு மேலே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது டெலிவரி எப்போ வேணால் ஆகலாம் இப்போ வந்து சீக்கிரமே வந்து டெலிவரி ஆயிருதுலே ஒரு ஒருத்தருக்கு அந்த மாதிரி நான் ஊர்லேயே வந்துட்டேன் 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக அசைவு தெரிஞ்சது நல்லா ஓரளவுக்கு அசைவு தெரிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழந்தைக்கு வந்து முடியாக வளர ஸ்டார்ட் ஆகுது அதனால தான் பசி எடுக்கலை ஜீரணமே ஆகலை அந்த மாதிரி சொன்னாங்க இருந்தாலுமே நல்லா சுடு தண்ணி குடி இல்லை பால் குடி அப்படின்னு சொன்னாங்க சுடு தண்ணி பால் இதெல்லாமே எடுத்துட்டேன் அதெல்லாம் நைட்டு தூங்கும்போது குடிச்சுப்பேன் ஓரளவுக்கு பசி எடுக்கவும் சாப்பிட்டேன் 7 மாதம் 8 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குழந்தையோட மூமெண்ட் வந்து நல்லா தெரியும் அந்த வெயில் வயிறு வந்து மேடு பள்ளமாக அப்படியே அசையும் போது அந்த இடம் வந்து அப்படியே மேடு பள்ளமாக போகும் அப்போ பார்க்கறது வந்து நல்லா இருக்கும் மாமாவும் பார்த்தீங்கன்னா பார்த்து செம குஷியாக வரும் அப்படியே மேலே பழமாக போயிட்டு வரும் அது குச்சி துடிச்சிட்டே இருக்கும் 8வது மாதம் லாஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் அசைவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ்
நாங்கள் வந்து ஃபுல்லாக அப்செட்டு. நானாக பயந்துட்டேன். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமா அசைவே இல்லை மாமா அப்படின்னு சொன்னேன். மாமா வந்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நானுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அசைவே தெரில அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே ஒரு பயம், குழந்தன்றது ஒரு கடவுள் கொடுக்குற வரம் இல்லையா, அந்த வரத்தை நம்ம எவ்வளோ பொக்கிஷமாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம நல்லா தானே இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கோம், ஆனால் அசைவு வந்து தெரியல அப்படின்னும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது நார்மல்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து மறுவாத நாள் பார்த்திங்கன்னா நார்மலாக அசைவெல்லாம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மாதம் கழிச்சு நான் ஊருக்கே வந்துட்டேன். வந்து இங்கே பாட்டி அவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இப்படி தான் உக்காரணும், அந்த மாதிரி நார்மலாக உக்காரணும், கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பள்ளம் மேட்டெல்லாம் உக்கார கூட சதுரமான இடத்துல உக்காரணும், தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் தூங்கணும், இப்படி மல்லக்கா தூங்கினா மூச்சு திணற வரும். நம்மளே வந்து ஒரு 8 மாதம் 7 மாதம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மல்லக்கா தூங்கினோன்னா நம்மளுக்கே வந்து மூச்சு திணற வரும், அது வந்து நம்மளுக்கே தெரியும். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க, அப்படி இருக்கக்கூடாது, எழும்போதும் சரி ஒரு பக்கம் இப்படி திரும்பி தான் எழணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதை எல்லாமே ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ப்ரெக்னென்சி அந்த பெயின் வரும் இல்லையா, அப்போ வந்து இந்த மாதிரி இருந்தால் அது வந்து டெலிவரி பெயின், இந்த மாதிரி இருந்தால் சும்மா சும்மா பெயின் வரும்ல, சூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெயின்னு சொன்னாங்க. ஒரு சில சிம்பிள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருந்துச்சு, அதை வச்சு வந்து நார்மல் பெயின் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 9வது மாதம் வந்து வளகாப்பு பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வளகாப்பு பண்ணாங்க. வளகாப்பு முடிச்சுட்டு 10வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அன்றைக்கே வந்து ஃபஸ்ட்டு குழந்தை வந்து டெலிவரி. காலையில் 2:30 விடிய காலை 2:30 பெயின் ஸ்டார்ட் ஆகி நைட்டு 11 மணிக்குள்ளே பிறந்துட்டான். நார்மல் டெலிவரி தான், அவனும் சேஃபு நானும் சேஃபு, நல்லா இருந்துச்சு. 2வது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ரத்த அளவும் சரி வெயிட்டும் சரி கூடவே இல்லை, ஒரே லெவலில் இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் 4வது மாதம் 5வது மாதம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. 5வது மாதம் அண்ணாமலை ஸ்கேன் போட சொன்னாங்க. 5வது மாதம் அந்த அண்ணாமலை ஸ்கேனில் பார்த்துட்டு போட்டு எட்டுன்னு டாக்டர்கிட்ட கொடுத்தேன். அவங்க பார்த்துட்டு இன்னும் பிரச்சனை இல்லை, குழந்தைக்கு வந்து நெஞ்சு கொடி கீழே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பக்குனாயிடுச்சு, என்னடா அப்படி சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் நார்மல் தான், குழந்தை வளர வளர சரியாக போகும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது, நிறைய ட்ராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப நடக்கக்கூடாது, அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் அப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நானும் வெயிட் எடுக்கிறது வந்து கம்மி பண்ணிவிட்டேன். ரொம்ப ட்ராவல், நாங்கள் வந்து பெங்களூர் போகிறதே விட்டுட்டேன், நான் வந்து ஊர்லேயே இருந்துட்டாங்க, வந்து வீடு காலி பண்ணிவிட்டு ஊர்லேயே வந்து இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக டெலிவரி டைம் மாமா கூட வந்துட்டார், நீங்களும் உங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்படி சொல்லும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சு. அந்த மாதிரி சேஃபாக வந்து நாங்கள் ஊர்லேயே இருந்தோம், செக்அப் அங்கேயே பார்த்துக்கின்னு அப்படி இருந்தேன். 2வது குழந்தைக்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே முடியல, ரொம்ப சுஸ்தாக இருக்கும், டயர்டாக இருக்கும், தலை சுத்தலாக இருக்கும், இடுப்பு வலி பயங்கரமாக இருக்கும். 2வது குழந்தைக்கு ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அப்படின்னா எனக்கு தெரியல. அப்புறமா 8 மாதம் 9வது மாதம் அவனுக்கு எப்படி 8 மாதம் கடைசியில் வந்து அசைவு கம்மியாக இருந்ததோ அதே மாதிரி 2வது குழந்தையும் எனக்கு அசைவு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதே மாதிரி அந்த சிம்டம் இருந்தது. டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் வந்து நார்மல் டெலிவரி தான், இருந்தாலுமே இவனுக்கு வந்து நான் எனக்கு வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சுனால முடியவே இல்லை அந்த அளவுக்கு பெயின். ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக, அவனுக்கு வந்து விடியகால ஸ்டார்ட் ஆகி நைட்டு தான் பிறந்தான், ஆனால் இவன் விடியகால வலி ஸ்டார்ட் ஆகி மதியத்துக்குள்ளாகவே பிறந்துட்டான். இவனும் பார்த்தீங்கன்னா 2750 கிலோ இருந்தான் சின்னவன், பெரிய வந்து 2550 கிலோ இருந்தான். ரெண்டுமே வந்து நார்மல் டெலிவரி தான். சின்னவனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆயிடுச்சு, இருந்தாலுமே அவன் பள்ளிக்கூட தண்ணி குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எனக்கு டெலிவரி முடிஞ்சு நார்மல் வார்டு எடுத்துன்னு போட்ட உடனே நீங்கள் ரெடியாகுங்க திருப்பத்தூர் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டோன்னுமே அவன் பள்ளிக்கூட தண்ணி குடிச்சிட்டான், அதனால் நீங்கள் போகணும், இங்கே வச்சு நம்ம இங்கேருந்து எடுத்தோம், இருந்தாலுமே அங்கே போய் ஐசியூ வச்சு அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கேருந்து நார்மல் வார்டுக்கு அனுப்பின உடனே கொஞ்சம் சாப்பிட்டேன், சாப்பிட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு சாப்பாடே இறங்கலை, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அங்கே வந்து திருப்பத்தூர் போயிட்டு அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைய போயிட்டு ஐசியூவில் வச்சுட்டாங்க. வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமாக போனோம், நைட்டு 2 மணி போல் பால் கொடுக்குறதுக்கு என்ன கொடுத்தாங்க, மறுபடியும் திருப்பி ஐசியூவில் வச்சுட்டாங்க. அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன்,
சீரிஸ் வந்து வீட்டில் இருந்தான். இந்த மாதிரி என்னடா ஆளுக்கு ஒரு பக்கம் குழந்தைக்கு என்ன ஆகும்னே தெரியலையே, அந்த மாதிரி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் தான், நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே ஒரு பயம், அங்கேயே வந்து ஒரு வாரம் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பத்தூர்லேயே வந்து ஒரு வாரம் இருந்தோம். அப்புறம் க்ளீனாக செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புனாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துமே கூட நாங்கள் மந்த்லி ரெண்டு டைம் ரெண்டு மாதம் போய் போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்புறமா நார்மல்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போகிறத விட்டோம். இங்கே ஏதாச்சும் சளி ஜுரம் அப்படின்னா நாங்கள் இங்கேயே பார்த்துக்குறோம், அங்கே போகல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் ஷேர், பை.